பணம் மற்றும் பணம் சார்ந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் எப்படி ஈர்க்கிறது, இதுக்கு ஈர்ப்புவதி மட்டும் அல்லாமல் நம்ம இயல்பான வாழ்க்கை முறையிலையும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதில் இருக்கிற முக்கியமான சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்றதை இந்த மணி மேனிஃபெஸ்ட் சீரியஸ்லாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ மணி மேனிஃபெஸ்ட் சீரியஸோட ஒரு பார்ட் தான். இதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த சீரியஸோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணிக்க முடியும். பணத்தை ஈர்க்கிறதுக்கு முக்கியமான தடை அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான். நம்ம அதை பற்றி எப்படி யோசிக்கிறோம், நம்ம எண்ணங்கள் எப்படி வச்சுருக்கோம், ஒரு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதனுடைய உண்மைகளை எப்படி நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோன்றதை பொறுத்து தான் நம்ம ஒரு விஷயத்தை ஈர்க்கிறோம். பணம் சார்ந்த பயம் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கும். தொடர்ந்து நிறையா சம்பாதிக்கிறவங்க கூட நம்மக்கிட்ட பணம் இருக்குது பட் தொடர்ந்து நம்மளால் சம்பாதிக்க முடியுமான்ற ஒரு சின்ன கேள்வி இருக்கும். நிறைய இடங்களில் நம்ம அதிகமாக சேவ் பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ண பயந்துப்போம். அப்போது பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது நமக்குள்ளே நிறையா பயம் இருக்குது. அதை நீங்கள் உணர்றீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பயம் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பயம் போகிறதுக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போது இந்த பணத்தை பற்றின பயம் இருக்குது இல்லையா நமக்கு, அது போகிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணலாம், அதுதான் இப்போ பேச போகிறோம். அதில் முக்கியமான ஒன்று பணத்தை டொனேட் பண்ணுறது, அதாவது தானம் பண்ணுறது. நிறைய ரிலீஜியஸ் புக்ஸில் படிச்சிருப்பீங்க, இல்லை வந்து இதை பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் சம்பாதிக்கிறதுல 10% டொனேட் பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு 10%ன்றது 1,000 ரூபா, அவ்வளோ பண்ண முடியாது. ஸோ இப்போது நிலைக்கு நீங்கள் 1% or 2% உங்கள் வருமானத்தை பேஸ் பண்ணி அது எவ்வளோ வேணால் இருக்கட்டும், அதில் மேபி 1% கூட கொடுக்கலாம். அப்போது இது தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது எப்படி பயம் போகும் அப்படின்னு கேட்டால், சைக்கலாஜிக்கலாக டீப்பாக பார்த்தீங்கன்னா யாருனால பணத்தை வந்து தாராளமாக எடுத்து கொடுக்க முடியும், அதாவது திரும்பி வராதுன்னு தெரியும். ஒரு தானம் பண்ணும்போது நம்ம அவங்களோட பெனிஃபிட்காக கொடுக்குறோம், அது கண்டிப்பாக திரும்பி வராது. அப்போ அது கொடுக்கறதுக்கான தைரியம் எப்போ வரும்னா, எனக்கு என்னுடைய சம்பாதிக்கிற திறமை மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு எப்போவுமே பணம் வர தடையாக இருக்காது அப்படின்ற நம்புற ஒரு கான்சியஸ் தாட் மட்டும்தான் பணத்தை தைரியமாக எடுத்து கொடுக்க முடியும். இல்லைனா நம்ம எப்பவுமே சேர்த்து தான் வச்சுக்கிட்டே இருப்போம். அப்போது டொனேட் பண்ணுறதுல பின்னாடி இருக்கிற சைக்காலஜி, உங்களுக்கான அதிகமான பண வரத்தை நீங்கள் நம்புறதுக்கு உண்டான மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுது, அதாவது பணத்தின் மேலே ஒரு நம்பிக்கை க்ரியேட் பண்ணுது, உங்களுக்கு பணத்தின் மேலே இருக்கிற பயத்தை அதிகமாக போக வைக்கும். அப்போது டொனேட் பண்ணுறது நீங்கள் வந்து நல்ல கர்மா, அது வந்து உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும், இந்த விஷயங்களை தாண்டி அதில் ஹிடனாக இருக்கிற ஒரு மீனிங் என்னென்னா, டொனேட் பண்ணுற எல்லா ரிச்சஸ் பீப்புளுக்கும் தெரியும் பணத்தை நான் எவ்வளோ கொடுக்குறனோ அதிலிருந்து பல மடங்கு எனக்கு திரும்ப வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அதை பண்ணுறாங்க. அதுக்கான காரணம், பணத்தை நீங்கள் ஒரு டைம் டொனேட் பண்ணும்போதும் உங்களுக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு நம்பிக்கை, பணம் சம்பாதிக்க முடியுன்ற இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட், இது எல்லாம் தான். ஸோ இதை வந்து ஒரு புண்ணியத்துக்காக நினச்சி நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக பண்ணாலும் சரி, பணத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் அட்லீஸ்ட் இன்றைக்கு நிலைக்கு ஒரு 1% டொனேட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நாளைக்கு வந்து ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, யாராவது வந்து முடியல எனக்கு பணம் வேணும்னு கேட்குறாங்கன்னா அவங்களோட ஐடியா என்ன வேணால் இருக்கட்டும். இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இவங்க பணத்தை வாங்கிட்டு போய் தப்பாக தான் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு, அதெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் யாரோ ஒருத்தர் பார்க்குறீங்க, பணம் கேட்குறாங்க, உங்களால் ஒரு 10 ரூபா கொடுக்க முடிஞ்சுதா, 100 ரூபா கொடுக்க முடிஞ்சுதா, கொடுத்துட்டு அங்கேருந்து மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா புரியும் கண்டிப்பாக. அப்போ ஒரு 10 ரூபா கொடுக்கறதுல நீங்கள் ஒன்றும் அவங்க வாழ்க்கையை பெருசாக மாற்றிட போகிறதில்ல, ஆனால் உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் பணத்தின் மேலே அதிகமான தைரியத்தை வரவழைக்குது. ஸோ இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக மந்த் ஆன் மந்த் நீங்கள் பண்ணீங்க, அது 10% இருக்கணுங்கிறது இல்லை, வெறும் 1% இருந்தால் கூட போதும், உங்களுடைய பணநிலை, அந்த எண்ணம், இந்த பயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே மாற ஆரம்பிக்கும். உங்களால் நிறையா பணத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்க முடியும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.